வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல மிகுந்த பரபரப்பான டாபிக் என்ன அப்படின்னா, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை இனிமே தமிழக செய்தியாளர்கள் வந்து புறக்கணிக்க போறாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா சென்னை பத்திரிகையாளர் மன்றம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்களுக்கு ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காங்க. தொடர்ந்து பத்திரிகையாளர்களை அண்ணாமலை அவர்கள் வந்து அவமதிச்சுக்கிட்டே இருக்காரு, தரக்குறைவாக பேசிக்கிட்டே இருக்காரு, அதனால புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இப்ப நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை புறக்கணிக்க முடியாது, மீடியாக்களே புறக்கணிக்கணும் நினைச்சாலும் அது சாத்தியப்படாது அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். என்ன காரணம் அப்படின்னா, அவர் தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய விஷயம் வந்து அந்த அளவுக்கு பூதாகரமாக இருக்கு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜூன் முதல் வாரத்தில் திமுகவுடைய இரண்டு அமைச்சர்கள் மீது ஊழலை வந்து நான் வந்து வெளியிட போறேன், ஊழல் பட்டியலை வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. அதுவும் கூடுதலாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 100 கோடி ரூபாய் 120 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து ஊழல் வந்து நடந்திருக்கு, அதற்கான ஆதாரங்களை நான் வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அமைச்சர்கள், சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பதவி விலக கூட வந்து நேரிடலாம், விஷயம் அந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்டை வந்து கொடுத்திருக்காரு. அப்ப இவ்வளவு பெரிய விஷயத்தை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து முன்வைக்கும் போது கண்டிப்பாக மீடியாக்கள் வந்து அதை வந்து தவிர்க்க முடியாது, அதை வந்து புறக்கணிக்க முடியாது. ஒரு பக்கம் மீடியாக்களுக்கு வந்து டிஆர்பி ரேட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஆர்பி ரேட்டிங் அப்படிங்கிறது, செய்தி சேனல்ல டிஆர்பி ரேட்டிங் அப்படிங்கிறது எப்ப பீக்கா இருக்கும் அப்படின்னா, திமுகவா பாஜகவா, ஸோ இவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய மோதல் தான் இப்ப தமிழக அரசியல் களத்துல ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. அப்ப அது தொடர்பாக ஒரு டாபிக்கை வந்து போடும்போது தான் டிஆர்பி ரேட்டிங்கும் அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்ப மீடியாக்கள் அண்ணாமலை அவர்களை புறக்கணிக்க முடியாது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துடைய இந்த கருத்துக்கு பாஜகவை சேர்ந்தவர்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கு அப்படின்னா, இவ்வளவு நாட்களாக புறக்கணிக்காமையா இருக்கீங்க, அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுக்கிறாரு அப்படின்னா எந்த சேனல்லையும் முழுமையாக போடுறது கிடையாது, உங்களுக்கு தேவைப்பட்டதை எடிட் பண்ணி மட்டும்தான் வந்து போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கருத்துக்களை வந்து சொல்லிக்கிருக்காங்க. இந்த சூழல்ல பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு அதாவது இவ்வளவு ரொம்ப ட்ரெண்டிங்கான டிபேட்டா நடந்து இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களை புறக்கணிக்கணும் அப்படின்னு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சொன்ன அதே நாள்ல நைட்டு வந்து ஒரு டிபேட் வந்து நடக்குது. ஒரு முக்கியமான ஒரு சேனல்ல டிபேட் வந்து நடக்குது. என்ன டிபேட் தெரியுமா? அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கு 25,000 கோடி ரூபாய் வந்து கொடுக்கணும், ஆனா இன்னும் பாஜக மத்திய அரசாங்கம் வந்து அது குறித்து ஏதாவது கேள்வி கேட்டிருக்காங்களா? அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதற்காக அரசு நிகழ்ச்சியில இப்படி வந்து கேள்வி வந்து கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. அதுதான் நேற்று வந்து ஒரு பெரிய டிபேட்டான டாபிக்கா வந்து பார்க்கப்பட்டது. பல மீடியாக்கள் வந்து அதை தான் வந்து விவாதம் வந்து நடத்தினாங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் அரசியல் களம் அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு, அதற்கு வந்து திமுகவுடைய அமைச்சர்கள் வந்து என்ன சொல்றாங்க, அது வந்து எதுல இருந்து ஆரம்பிச்சு அப்படின்னா, இப்ப வந்து பட்டின பிரவேசம் நடந்துச்சு பாத்தீங்களா, அதுல இருந்து ஆரம்பிச்சு அதன் பிறகு திருவாரூர்ல வந்து அந்த தெற்கு ரத வீதியை வந்து பெயர் மாத்துறதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் போராட்டம் வந்து நடத்தினாரு. இது தொடர்பாக ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப டிபேட்டான, ரொம்ப வந்து ட்ரெண்டிங்கான நியூஸா வந்து பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது இப்ப வந்து தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருக்காரு. அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இவர்களுக்கு பிறகு தமிழக அரசியல்ல தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக அண்ணாமலை அவர்கள் வளர்ந்து இருக்காரு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி வந்து ஒரு அரசு நிகழ்ச்சியை ஸ்டாலின் அவர்கள் அரசியல் நிகழ்ச்சியாக மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கேள்விகள் வந்து எழுப்பிக்கிருக்காங்க. ஆனா கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு கட்டாயமா தெரியும். ஏன்னா மத்தியில வந்து ஆளும் கட்சியாக இருக்காங்க பாத்தீங்களா, ஆளும் கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்காங்கள, மாநில கட்சிகள், அவங்க ஒரே மேடையில் வந்து சந்திச்சாங்க அப்படின்னா இது போன்ற அரசியல் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டருக்கு வந்து கண்டிப்பா தெரியும். இதெல்லாம் வந்து அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வந்து அரசு நிகழ்ச்சியில என்ன பேசணுமோ அதை வந்து பேசிட்டு வந்து போனாரு. இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, மேற்கு வங்காளத்தில் பிரதமர் மோடி அவர்களும் மேற்கு வங்காளத்துடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களும் வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்திருக்கும் போது மம்தா பானர்ஜி அவர்கள் பேசும்போது அவங்களுக்கு எதிராக ஆப்போசிட்ல பாஜகவுடைய தொண்டர்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் பேசுறதுக்கு குறுக்கீடு வந்து பண்ணாங்க. இதன் காரணமாக மம்தா பானர்ஜி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் முன்னிலையில் ரொம்ப ஆவேசமா ரொம்ப காட்டமா வந்து பேசியிருந்தாங்க. சோ அப்ப ஆளுங்கட்சி மத்திய அரசாங்கம் மாநிலத்தில் பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் ரெண்டு பேரும் ஒரே மேடையில் சந்திக்கிறாங்க அப்படின்னா இது போன்ற அரசியல் நடக்கிறது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் ஒரு பெரிய அறிக்கை ஒன்று கொடுத்திருக்காரு. 5 பக்கம் 6 பக்கம் இருக்கு அந்த அறிக்கை. இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் முன்னிலையில் கச்சத்தீவு குறித்து வந்து பேசினாரு. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஜிடிபி குறித்து, அதாவது மத்திய அரசாங்கத்துடைய நிதி வந்து எங்களுக்கு வந்து எவ்வளவு நீங்க வந்து ஷேர் பண்றீங்க, ரொம்ப குறைந்த அளவுக்கு தான் ஷேர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு
பேசியிருந்தாரு. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து ஓபன் நீட் தேர்வு நீட் விளக்கு தொடர்பாக பேசியிருந்தாரு. தமிழ் மொழி இணைப்பு மொழியாக இருக்கணும் அப்படின்லாம் வந்து பேசியிருந்தாரு. அதற்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் இப்போ வந்து ஒரு அறிக்கை வந்து கொடுத்திருக்காரு. அதில் சுருக்கமாக சொல்லிடுறேன், சமூக நீதி வளர்ச்சியை வந்து உள்ளடக்கிய தான் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. அதற்கு அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சமீபத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் ஒரு அதிகாரியை வந்து ஜாதி பெயரை சொல்லி வந்து திட்டினாரு. அதற்கு அவர் மீது வெறும் துறை மாற்றம் மட்டும்தான் வந்து நடவடிக்கை வந்து எடுத்தீங்க. அதன் பிறகு டி ஆர் பாலு அவர்கள் தயாநிதி மாறன் அவர்கள் நாங்கள் தீண்டத்தகாதவர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, இதுதான் உங்களுடைய சமூக நீதியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா அந்த நீட் தேர்வு தொடர்பாக வந்து தமிழகத்தில் ஒவ்வொரு வருடமும் நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப வந்து அதிகமாகுது. மாணவர்கள் வந்து நீட் தேர்வை வந்து விரும்புகிறாங்க, அதனால தான் அப்ளிகேஷன் வந்து அதிகமாக போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் அந்த 5 பாயிண்ட் அவர் கச்சத்தீவு தொடர்பாக கூட வந்து சொல்லியிருக்காரு. கச்சத்தீவு 1974 திமுக காங்கிரஸ் தான் இலங்கைக்கு வந்து கொடுத்துச்சு, ஆனால் அதை வந்து எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் முயற்சி எடுத்துக்கிருக்கும் போது அதை மீட்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து பாடம் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயிலான 6 பக்கம் கொண்ட ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. கடைசியாக முடிக்கும் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அடுத்த முறை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தமிழகம் வரும்போது ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற ஒரு அரசியல் நாடகத்தை அரங்கேற்ற மாட்டாரு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையை வந்து முடிச்சிருக்காரு. என்ன நடக்க போது, இதற்கு திமுகவை சேர்ந்தவர்கள் பதில் வந்து சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு விவாதம் சோசியல் மீடியாவில் இன்னும் கண்டினியூ ஆகிருக்கு. உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.